மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வது எப்படி? நம்ம வாழக்கூடிய இடம் அங்கே எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கெமிக்கலைஸ்ட், சாப்பிடக்கூடிய சாப்பாடு கெமிக்கலைஸ்ட். அங்கே நேர்மறையோடு வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும். ஏதோ கோபத்தில் உங்களை உங்களோட ஃப்ரெண்டு திட்டிருக்கலாம், இல்லைன்னா அட்டிருக்கலாம், இல்லைன்னா பிஸ்னஸில் ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் நம்மளுடைய பாய்சன் கண்டென்ட் தானே, அவன் இப்படி பண்ணிட்டான்ட்டு ஒரு கோபத்தில் இருப்பீங்க. அகத்தில் தீ இருந்தால் எல்லாம் எரித்து சுட்டரித்து விடும், எல்லாம் போய்விடும். ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து போயிருக்கும், நம்ம அதை நினச்சி நினச்சி அகத்தில் தீ வைத்து கொண்டால் இப்படி மனசை வைக்கும் பொழுது அந்த வெஞ்சன்ஸ் இருந்தால் கூட காணாமல் போயிடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வது எப்படி? இது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழக்கூடிய எல்லா வகையான குப்பைகளோடு குப்பையோடு சாக்கடையோடு சாக்கடையோடு மருந்தோடு மருந்தாக நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்போ மனசு மட்டும் எப்படி செம்மையாக சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியும்? இறையோடு இறை சிந்தனையோடு சரணாகதியோடு வானத்தோடு வானம் போல் பூமியோடு பூமி எப்படி மேகம் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புல மழை பெய்கிறதோ அப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த காலத்தில் முடியுமா? ஏன்னா நம்ம வாழக்கூடிய இடம் அங்கே எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கெமிக்கலைஸ்ட், சாப்பிடக்கூடிய சாப்பாடு கெமிக்கலைஸ்ட். இது ஒரு அழகான ஒரு முறை. துளசி, துன்பத்தை போக்கும் துளசி. துளசியை அழகாக நம்ம கையாண்டோம் கேட்டிங்கன்னா மன சுத்தம் கிடைக்கும், வாழ்க்கை சுத்தம் கிடைக்கும், உயிர் சுத்தம் கிடைக்கும், பவித்திரம் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளசிக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய ஒரு சக்தி. அதனால் தான் துளசி போல் மனம் வேண்டும், துளசி போல் வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும், துளசி போல் மனம் வேண்டும், துளசி போல் ஒரு மென்மையான இதயம் வேண்டும், துளசி போல். துளசியை துளசி துளசின்றாங்களே எதுக்குன்னா துன்பத்தை போக்கும் துளசி, துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தி. அங்கே நேர்மறையோடு வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், எந்த விதமான நெகட்டிவ் இருக்கக்கூடாது, தூய்மையான மனசோடு இருக்குன்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேருமே துளசியை கையில் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமான விஷயம். அழகாக வெள்ளிக்கிழமை காலைல குளிச்சுட்டு ரெண்டு கையிலையும் துளசி கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ உதிரியாக கையில் வச்சுக்கிட்டு ரெண்டு கையிலையும் நம்ம அப்படி இந்த தெய்வம் தான் வேணும் அதை தெய்வம்னு வேணும்ன்ற அவசியம் இல்லை. உள்ளமே கோயில், உயிரே தெய்வம். ஸோ மனசை இங்கே வச்சுருக்கோங்க, ஹார்ட்டோட இந்த குழி இருக்குது பார்த்திங்களா, அந்த குழியில் வச்சுக்கோங்க. இந்த துளசியை கையில் மடியில் வச்சுக்கோங்க, அப்படி அழகாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். கிழக்கு முகமாக உட்காந்துக்கிட்டு மனசை நம்மளுடைய நெஞ்சாங்கூட்டுக்குள்ளே வச்சா போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. இந்த துளசியோட வாசத்தை அப்படி நல்லா ஸ்மெல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வைக்கும் போது இப்படி வச்சுருங்க. அந்த வாசத்தோடு இப்படி உட்காந்துட்டிங்கன்னா போதும். மனசில் எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலும் கேளுங்க. ஒருவேளை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏதோ கோபத்தில் உங்களை உங்களோட ஃப்ரெண்டு திட்டிருக்கலாம், இல்லைன்னா அட்டிருக்கலாம், இல்லைன்னா பிஸ்னஸில் ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் நம்மளுடைய பாய்சன் கண்டென்ட் தானே, அவன் இப்படி பண்ணிட்டான்ட்டு ஒரு கோபத்தில் இருப்பீங்க, இப்படி பண்ணிட்டானின்னு ஒரு வெறியில் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நமக்கே வரக்கூடிய ஆப்பு. நம்ம அவங்களுடைய செயல், அவங்களுடைய எண்ணம், இதெல்லாம் உங்களுடைய கர்மாவை சேர்ந்துடும். நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வெஞ்சன்ஸ், அதாவது தீ, அகத்தில் தீ இருந்தால் எல்லாம் எரித்து சுட்டரித்து விடும், எல்லாம் போய்விடும். ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து போயிருக்கும், நம்ம அதை நினச்சி நினச்சி அகத்தில் தீ வைத்து கொண்டால், அகத்தி அதான் சொல்லுவாங்க, அகத்தி இருந்தால் எரிந்து கரிந்து சாம்பலாக்கி விடும் நம்ம மனசு. அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை அப்புறமேட்டுக்கு சொல்லிக்கிறேன். இப்படி மனசை வைக்கும் பொழுது அந்த வெஞ்சன்ஸ் இருந்தால் கூட காணாமல் போயிடும். நீங்கள் மன்னிக்கவே தேவையில்லை, தானாக மனசு பூப்போலாகிவிடும், துளசி போல் மென்மையாகிவிடும். கையில் கொஞ்சம் துளசி ரெண்டு கையிலையும் வச்சுக்கோங்க. நல்ல வெள்ளிக்கிழமையாக பார்த்து குளிச்சுட்டு கிழக்கு முகமாக உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ஒன்று மல்லிகைப்பூ சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். வச்சுக்கிட்டு மனதை நெஞ்சாங்கூட்டுக்குள் வைக்கும் பொழுது அங்கே மனசு லேசாகிறது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நல்ல துளசி மல்லிகைப்பூவோ சேர்த்து ஒரு இன்ஹேல் பண்ணுங்கள். இந்த ஃப்ராக்ரன்ஸ் உங்கள் மனசை ஸ்ட்ரெஸ்ஸை காணாமல் வைக்கும், ஒரு கூல் கிடச்சிரும், ஒரு அந்த ஃபீல் கிடச்சிரும். அப்படியே உட்காரும் பொழுது சே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்கெல்லாமா கோவப்பட்டோம், இதெல்லாம் நம்ம நினச்சிட்ருக்கோமே, இதெல்லாம் வந்து நமக்கும் வந்தால் நல்லது, நமக்கும் வந்து அப்போ தானே பிஹேவ் பண்ணியிருப்போன்ற அந்த சிந்தனை கிடைக்கும். எதனால் ஒருத்தவங்க திட்டினாங்க, எதனால் கோவப்பட்டாங்க, எதனால் ஒரு தப்பு நடந்தது, அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருந்திருப்போம், இல்லைன்னா காரணவாதி இருப்போம், பிரதிவாதி, ரெண்டு பேரில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை புரிய வைக்கக்கூடிய சிந்தனை அங்கே மகம் அங்கே மனசு பண்ணி, அதான் மனசை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக நான் போய் நம்ம விளக்கமாக வச்சு கூட்டிகிட்டுலாம் இருக்க முடியாது. அதனால தான் மூலிகையின் பிரயோகத்தினால் அந்த காலத்தில் சாந்தப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காலத்துலலாம் ரொம்ப மூர்க்கமானவர்கள் ஜாஸ்தி இருப்பாங்க. சிறைவாசத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிறை போட்டிருப்பாங்க, அதில் கொண்டு போய் சாப்பாடு வச்சா சாப்பாடை தூக்கி அடிவாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க, ரொம்ப வெஞ்சன்ஸாக இருப்பாங்க. அப்போல்லாம் இந்த இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. கையில் துளசி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். கொஞ்சம் நேரம் கையில் வச்சுருக்கும் போதே மனமாற்றம் ஏற்படுமா, அந்த மூர்க்க குணம் குறையுமா,
சில பேர் நல்லா கோவப்படுறாங்க இல்லையா, அவங்களாம் அந்த துளசியையும் மல்லிகை பூவும் கையில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்கார சொல்லுங்கள், அப்படியே சாந்தமாயிடுவாங்க. அந்த ஃப்ராக்ரன்ஸ் இந்த மாதிரி அதோடய உயிர்ச்சத்துக்கள் இந்த ஹேண்ட் சக்கரால் ஊடுருவி உள்ளே போய் மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரா மாதிரி இழுத்து இழுத்து அழகாக ஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களோட ஸ்ட்ரெஸ் காணாமல் போயிருக்கும், மன்னிப்பு திறமை தானாக வரும், இங்கே குழப்பங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும், இது செய்யலாமா இது வேணாம், தெளிவான சிந்தனை கிடைக்கும். என்றைக்குமே குழம்புன குட்டையில் மீன் பிடிக்க முடியாது, தப்பான மீன் பிடிச்சிருவோம். தெளிய விட்டு பாருங்கள், உங்களுக்கு தேவையான அந்த கோல்டன் ஃபிஷ் அழகாக பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதேமாதிரி தான் இந்த துளசியும் மல்லிகைப்பும் வைத்து ஒரு மெடிடேஷன், மனசில் நெஞ்சாங்கூட்டில் மனசு அப்படின்றதுல இங்கே இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் வேறு எதுவும் யோசிக்கவே தேவையில்லை, அப்படியே உட்காந்துட்டே இருங்களேன், ஒரு 5 நிமிஷம் 1 நிமிஷம் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அங்கே மன தூய்மையை நீங்கள் செய்ய 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 மன தூய்மை, கோபம் குறைஞ்சிரும், டென்ஷன் இருக்காது, எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்கும். மல்லிகைப்பூக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அது அதீத சக்தியை கொண்டது. துளசியும் மல்லியும் சேர்ந்தால் அங்கே வாழ்க்கை மணக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது சும்மா 3 மினிட்ஸ் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி பாருங்கள். இதை வந்து மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையில் மனமாற்றத்தையும், அங்கே புண்பட்டிருந்த மனம் அங்கே ஆறி போகும், ஆன்சைட்டி காணாமல் போகும், அங்கே பெரிய ஒரு பாரம் மனசில் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பட்டுன்னு காணாமல் போகிறது, நீங்கள் இப்போ ஒரு பலூனில் வடித்த மாதிரி போயிடும். அதனால் மனதை நெஞ்சாங்கூட்டுகள் வைத்து 2 கையிலையும் இந்த மல்லிகைப்பூவையும் துளசியையும் வச்சு பாருங்கள். அந்த வச்சுக்கிற துளசியை என்ன பண்ணணுன்னா அதுக்கப்புறம் அப்படியே பத்திரமாக வச்சுட்டு அது காஞ்ச பிறகு கால்படாத இடத்துல தண்ணியிலே போட்டுக்கலாம் சேர்த்து வச்சுருந்துட்டு. ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மனம் வீசும், அங்கே மணக்கும், மனமணக்கும். இந்த முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிற எல்லா சங்கடங்களையும் அங்கே ஓட விட்டு விட்டு மனமணக்கும் என்ற ஒரு சகதியோடு இது வந்து சேரும். அதனால் இந்த பதிவு மிக முக்கியம், எல்லாத்துக்கும் போய் சேரட்டும், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.